வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதே மாதிரி ரெண்டு ரோல் கூட எப்படி பண்ணாங்கிறதுக்கு மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒயர் கூட பின்னைக்கு வந்து ரெண்டு ரோல் தேவைப்படும். நான் வந்து பிங்க் கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலரை நீங்கள் கூட பின்னிக்கோங்க. இதுக்கு வந்து ஒயர் வந்து 6 அடியில் 33 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நான் நீங்களுமே 33 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர் ஒயர் வந்து 22 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் ஒயர் வந்து 11 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் ஒயர் 22 ஒயர் கட் பண்ணாங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் க்ரீன் கலர் வச்சுட்டு சென்ட்ரல்னாலும் பிங்க் கலர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தோட நீங்கள் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கா கூட இப்படி நீங்கள் பின்னிங்கன்னா கூட பார்க்க நல்லா அருமையாக இருக்கும். இந்த கூடை வந்து நல்லா வெயிட் தாங்குற மாதிரி தான் நம்ம கூட பின்னியிருக்கோம். கூடைக்கு அடிப்பகுதி அகலம் வந்து நம்ம 11 வருஷம் போட்டிருக்கோம். சென்ட்ரு வருஷம் வந்து நான் பிங்க் கலர் வச்சு போட்டிருக்கேன். சென்ட்ரு தெரியும் அவங்க கண்டி. மேலே 5 வருஷம் வந்து க்ரீன் கலர் வச்சோம், கீழே 5 வருஷம் க்ரீன் கலர் வச்சோம். மொத்தம் 11 வருஷம் போட்டிருக்கேன். நீங்களுமே 11 வருஷம் போட்டுக்கோங்க. நான் வந்து கூடைக்கு வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைனா நீங்கள் உருட்டு கைப்பிடி எந்த கைப்பிடினாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கைப்பிடி தெரியுமோ அதை போட்டுக்கோங்க. முறுக்கு கைப்பிடி தான் போடணுன்ற அவசியம் இல்லை. இதே மாதிரி முறுக்கு கைப்பிடி எப்படி போடணுன்ட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுதாங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. கூடைக்கு அடி வந்து ஃபஸ்ட்டு 11 பிங்க் ஜாயின் பண்ணியிருக்கு, அடுத்து 11 க்ரீன், அடுத்து 11 பிங்க் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதேமாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட பார்க்க நமக்கு அருமையாக இருக்கும். இந்த கூடை வந்து நல்லா வெயிட் நமக்கு தாங்கும். அந்த அளவு தான் நம்ம பின்னியிருக்கு. கூடை மேலே வளர்க்கைக்கு வந்து ஃபஸ்ட்டு 9 வருஷம் பிங்க் கலரு, அடுத்து 8 வருஷம் க்ரீன் கலரு, மேலே 9 வருஷம் பிங்க் கலர் வச்சு போட்டிருக்கோம். 1 வருஷம் உள்ளே மடக்கியாச்சு, உள்ளே மடக்கி இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம 1 வருஷம் உள்ளே மடக்கி எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை நம்ம ஃபுல்லாகவே உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். உள்ளே இன்சர்ட் பண்ண பாருங்கள், ரொம்ப அழகாகவே இன்சர்ட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு ரோல் ஒயர் கூட எப்படி பின்னணும்ட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுதாங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ரொம்ப அழகாகவே ரெண்டு ரோல் ஒயர் கூட மெஷர்மெண்ட் பார்த்தாச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டை வச்சு ரெண்டு ரோல் ஒயர் கூட பின்னி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.